ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தெரியல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக் ரெயின்போ இன்ஸ்டாகிராம் ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. ஒரு ஹோலோகிராம் மாதிரியான ஒரு ஃபில்டர் தான். ஸோ எந்த மூவியில் கூட காமிப்பாங்க இந்த ஹோலோகிராம் தெரியுமில்ல உங்களுக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு ஃபில்டர் நம்மளை வந்து ஹோலோகிராம் மாதிரி சேஞ்ச் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரெயின்போ கலரில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹோலோகிராம் அப்பியன்ஸ் வருது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ரீல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதிகமான ரீச் கிடைக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட அவுட்புட் இது மாதிரி தான் இருக்க போது. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ரீல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்வைப் பண்ணிவாங்க. ப்ரௌஸ் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கலாம். இப்போ டாப்பில் சர்ச் பண்ணுங்கள் எலக்ட்ரிக் ரெயின்போ அப்படிங்கிறத. டைப் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஃபில்டர் தான் நான் சொன்ன ஃபில்டர். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ட்ரைட் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, நம்ம ஜஸ்ட் நின்றுட்டே இருந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோலோகிராம் மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒரு ஏன் எலக்ட்ரிக் ரெயின்போ அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, ரெயின்போ மாதிரி நமக்கு டிஃப்ரெண்டான கலர்ஸ் வந்து சைடில் போயிட்டுருக்கு. ஆனால் இதை நீங்கள் உங்களுக்கு எல்லா சைடும் நீங்கள் பேன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஹோலோகிராம் எஃபெக்ட் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இதை செல்ஃபியில் எடுக்கிறதோட ரொம்பவே தூரமாக வச்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு ஃபில்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல் கிடைக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ரெயின்போ ஃபில்டர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஹை குவாலிட்டியில் இருக்குது இந்த விஎஃப்எக்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். ப்ளூவிஷில் அந்த ஹோலோகிராம் இருக்குது அண்ட் சைடில் அதுவும் மூவ் ஆகிட்டே இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் அது மாதிரி கூட இந்த சொல்லலாம் அந்த ரீல் எஃபெக்டை. ஸோ ட்ரை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெக்னாலஜியில் ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எம்ஐயுஐ பற்றிலாம் நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் அப்ளிகேஷன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணியிருக்கேன், ஸ்னாப் சாட் ஃபில்டர்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் எதில் டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்க்கான போஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்த வீட்டில் பார்ப்போம். நான் தெரியல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.